இது போல விசாரணை படம் ஸோ அந்த இது எப்படி முடிச்சி ஒரு செவுத்துல வந்து என்னை வச்சு மூடுற மாதிரி ஒரு ஆமா அல்லு கழுந்துடுச்சு எனக்கு சொல்றாங்க அனந்தராஜ் சரி ஃபுல்லாக அந்த இது மணல் இது பண்ணி மூஞ்சில அடி மூஞ்சில அடின்றாரு நான் சார் அனந்தராஜ் சார் வந்து பயங்கர வில்லன் ஆ ஊ அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல வெரி ஸ்வீட் எனக்கு நீ ஒரு தங்கச்சி தாண்டி அப்போ பார்த்தாலும் ஏன் தங்கச்சி வாரிங்களா தான் இங்க வந்து உட்காரு பழ சாப்பிட்டியா இது பண்ணியா அப்படின்னு ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாங்க ஆக நம்ம பஞ்சேதார் போறமேக்கா ஒரு கேமரா மே கூப்பிட்டுங்க கூப்பிட்டு அதெல்லாம் சரி மத்த யாரா இருந்தாலும் வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க அதான் ஷர்லாக்கா அவங்களோட பெருந்தன்மையெல்லாம் வரவே வராது ஏன்னா இதை பற்றிலாம் யாரும் கேட்கவே மாட்டாங்க ஏ நீ எதை பத்தி கேட்பாங்களே தவிர இது இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்டிஸ்டே இருக்கு இல்லை லத்தாவுக்கு கல்யாணம் பண்ண அப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் என் தம்பி தங்கச்சிக்கு செட்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவள் கல்யாணம் பண்ணேன் தங்கை அதோட ஒரு மக மாதிரி நான் ப்ராக்டிக்கலாக வா அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் அவளால் இந்த நிமிஷம் வரையும் வர முடியல அவளால் அதை ஏற்றுக்கவே முடியல நான் வளர்க்குறேன்னு சொல்லி தான் குழந்தை பெற்றுக்கிட்டேன் ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியிலேருந்து நான் போகக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கேன் என்னடா இப்படி ஆயிடுச்சு என்னும்போது நான் கூட இருக்க மம்மின்னு ஒரு கை வந்து நம்மளை பிடிக்கிறதுன்றது வந்து சாதாரணமான விஷயங்கள் கிடையாது என்ன பிடிச்ச அந்த கை வந்து நான் விடக்கூடாதுன்னு டிசைட் பண்ண GP, Marine Kingdom, Chennai. MP தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும் அக்காவுக்கும் உங்களுக்குமான ஒரு பாண்டிங் வந்து ஏற்கனவே கொஞ்சம் டெரரான பாண்டிங் அப்படின்னு சொன்னீங்கன்னா பயமுறுத்துறது ரொம்ப இது பண்ணுறதுன்னு ஸோ அதை தாண்டி உங்களுக்குள்ளே இது எமோஷ்னல் பாண்டிங் அப்படின்னா அது என்ன மாதிரி இருந்தது சாந்தி அக்கா வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் நான் நடிக்க ஆரம்பித்தேன் த அண்ணா வந்து கேமராமேனாக போனால் அந்த மாதிரி இருந்தாலும் எங்கள் அக்கா வந்து என்னை என்னை நம்புவாங்க பயங்கரமாக ம் ஏன்னா அவங்க சம்பாரிச்சது எல்லாம் கணக்கு பாக்குற ஒரு கணக்கு வாத்தியாரா கூட நான் இருந்திருக்கேன் கொண்டாந்து கொடுத்துரு இல்லத்தா இது இது கொடுத்துரு இது இது கொடுத்துரு இதெல்லாம் சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அக்கா கணக்கெல்லாம் எழுதி கொடுத்துருவாங்க ஸோ அந்த அந்த பாண்டிங்கும் பயங்கரம் அதாவது எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தது அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்தா ஏன்னா பாபா அவங்களும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாபா வீட்டுல இருந்துச்சு அக்காவுக்கு அம்மாவும் சொல்லிட்டாங்க நீங்க பண்ணிக்கொடின்னு ஆனா இல்லை லத்தாக்கு கல்யாணம் பண்ண அப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் என் தம்பி தங்கச்சிங்களே செட்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவள் கல்யாணம் பண்ணான் என்னை கல்யாணம் பண்ணி ஒன்றரை வருஷம் கழிச்சு தான் அக்கா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இவ்வளோ என்ன ஆமாம் அது தங்கை அதோட ஒரு மக நான் அவளுக்கு அவளுக்கு எல்லாமே அப்படி தான் இருந்திருக்கும் பட் நான் கொஞ்சம் ஸ்பெஷல் தான் பட் ரீசெண்ட் டேஸில் அக்காவோட நிறைய இன்டர்வியூஸ்ல வந்து பார்த்தப்ப அவங்க பாவாவோட பிரிவுக்கு அப்புறமா ரொம்ப ஏன்னா அந்த ஒரு பழைய இது எல்லாமே ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த டைம்ல உங்களுடைய சப்போர்ட்லாம் வந்து எந்த அளவுக்கு நாங்களும் அங்கேதான் இருந்தோம் அக்காவை அதாவது அக்கா வந்து நால ப்ராக்டிக்கலாக வா சாந்தின்னு சொல்லுவேன் ஆனால் அவளால் இந்த நிமிஷம் வரையும் வர முடியல அவளால் அதை ஏற்றுக்கவே முடியல அதை தாண்டி அவளால் யோசிக்கவே முடியல நிறைய விஷயங்கள் நான் திட்டுவாசி நானும் என்னுடைய பையனை அளந்துருக்கேன் பட் எனக்கு தெரியும் இழப்புன்றது இழப்பு தான் அதை ஈடுகட்ட உலகத்தில் யாராலுமே முடியாது அது எத்தனை பேர் வந்தாலும் முடியாது அது எனக்கு தெரியும் ஆனால் சாந்தேகா பாவாவோட பாண்டிங் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஒரு நாள் கூட கல்யாணம் ஆன அண்ணிலேருந்து செத்த அன்னிக்கு வேறே ரெண்டு பேரும் ஒரு நாள் கூட பிரிஞ்சு இருந்ததில்லை ஷூட்டிங் போனாலும் அக்கா கூட்டு போயிடுவாங்க எப்படி ஒரு நாள் கூட பிரிஞ்சதில்லை நான் ரொம்ப இதாகவே சொல்லலை ஒரு நாள் கூட பிரிஞ்சு இருந்ததில்ல ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருந்திருக்காங்க அவங்களோட இற இறப்புக்கு அப்புறம் தான் அக்கா பிரிகிறாங்க அதை வந்து மென்டலி பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆயிருந்தான் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஒரு நாற்பது பர்சன்ட் பரவாயில்ல இன்னும் அறுபது பர்சன்ட் அப்படி தான் இருக்காங்க அவங்களால ஏத்துக்க முடியல பாவா இல்லங்கற அந்த யதார்த்தத்தை அவங்களால ஏத்துக்க முடியல உங்க கூட எல்லாம் எப்படி இந்த மச்சினிச்சி ஒரு மாதிரி நீங்களா அந்த பாண்டிங் எப்படி இருக்கும் நீங்க ரொம்ப கலாட்டா பண்ணுவீங்களா ஃபேமிலியில நீங்க மட்டும்தான் வந்து இந்த துட்டுக்குத்தனம் நீங்க எப்படி அந்த மாதிரி இருக்கும் பட் என்ன பாவாக்கெல்லாம் நான் ரொம்ப பிடிக்கும் என் நானு என் தங்கச்சி எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு எங்க வீட்டுல எல்லாரையுமே பாவாக்கு ரொம்ப பிடிக்கும் நான் பாவா வந்து சாந்திகா எப்படி பார்த்துக்குறேன்னு தெரியும் அக்கா ஷூட்டிங்லேருந்து வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதில்லாமலாம் படுத்துருவாங்களே வயசாகிடும் படுத்துருவாங்க நான் முழிச்சிருந்தா அக்காவுக்கு சாப்பாடு கொடுப்பேன் பாண்டிங் கேட்டிங்களா அதுக்கு சோ மேக்கப்பெல்லாம் எடுத்துட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு பண்ண அது வரை நான் அக்கா கூட இருப்பேன் ஸோ அதெல்லாம் பாவாவுக்கு தெரியும் அதனால நானும் பாபாவுக்கு ஒன்றும் ஒரு படி மேலே அவங்க ஆளை நான் நல்லா பார்த்துக்கிறேன்னு அப்படிங்கிறதுனால செம்மையாக கலாட்டா பண்ணுவார் நான் ஒரு படம் ஆவேஷன்னு ஒரு படம் பண்ணேன் தெலுங்கு படம் அப்படி இப்படிலாம் பயப்படுவாங்களே அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியல ஏன்னா எங்க பாவா இருக்காரு அடையாளமாக கூட இருப்பார் பாவா காலையில் ஷூட்டிங் கொண்டாந்து விடும்போது வந்து செட்டில் வந்து பாப்பாரு அந்த பார்த்துட்டு ஈவினிங் வந்தோடனே செட்டில் இருந்து கிளம்பும்போது போது கிளம்பிடுவாரு ஸோ எனக்கு அந்த பிரச்சனை எல்லாம் எதுவுமே இல்லை அங்க இருந்தா உங்களுடைய அந்த பயணங்கள்லாம் ஸ்டார்ட் ஆனதா ஒரு இது ஏன்னா இப்போ நீங்க நிறைய ட்ராவல் பண்ணி தான் வந்து எக்ஸ்ப்ளோர் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களா ஸோ மேபி அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆனதா அது ஷூட்டிங் அப்போ போகிறதுங்கிறது வேற இந்த ட்ராவலிங் வந்து நான் ஆரம்பித்தது எங்கள் அம்மா கூட எங்கள் அம்மா கூட நிறைய கோயிலுக்கு போவேன் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் வந்து தனிமைன்னு வரும்போது எனக்கு வந்து சின்ன வயசுலேயே இந்த கோயில் வந்து நிறைய ரிலேட் ஆனதுனால இந்த கோயிலுக்கு போகலாம் டிராவலிங் போயிட்டு வரலாம் ரெண்டு நாள் இருந்ததுன்னா பசங்க ரெண்டு நாள் அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா நான் போய் பார்த்துட்டு வருவேன் நான் ஒவ்வொரு கோயிலாக போக ஆரம்பித்தேன் எனக்கு அந்த ட்ராவலிங் பிடிச்சிருந்தது அது அது இல்லாமல் அது ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும் நம்மளை ரியலைஸ் பண்ணுறதுக்கு அது ஒரு நல்ல தருணமா இருந்தது அப்படியே ஆரம்பிச்சது தான் அது அப்படியே பிளாக மாற்றணுங்கிற ஐடியாலாம் அப்போவே அதெல்லாம் ரொம்ப லேட்ரு அதெல்லாம் ரெண்டு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சும்மா அக்கா கிட்ட கேட்டேன் சர்லாக்கா ஷர்லா கேட்டேன் அக்கா நம்மச் கேதார் போறமேக்கா ஒரு கேவரமான கூப்பிட்டு நான் கூப்பிட்டுக்கிட்டே அதனால நிடின்ட்டாங்க சரி மத்த யாரா இருந்தாலும் வேண்டாம்னு சொல்லிருப்பாங்க அதான் சர்லாக்கா அவங்களோட பெருந்தன்மை எல்லாம் வரவே வராது இருந்தாலும் வேற மாதிரி வச்சுருப்பாங்க காசு பண்ண போகிறோமா இது பண்ணமா எங்கள் இதில் வந்து காசே கிடையாதுங்க எங்களுக்கு செலவு தான் ஜாஸ்தி ஏன்னா நாங்கள் போகிற இடங்கள் அப்படி எல்லா கேமராமேனுக்கு கூட எல்லாத்தையும் அஃபோர்ட் பண்ணலாமா என் கூட வந்து மூணு பேர் வருவாங்க ஒரு ட்ரோன் வருவாங்க ஒரு இந்த கேமராமேன் வருவாங்க மூணு கேமராமேன் வருவாங்க எக்ஸ்ட்ரா ஒரு வரலாமா

கேதார்நாத் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து போயிட்டு இருக்கேன் நான் ஒரு பதினஞ்சு இருபது வாட்டி போயிட்டு வந்திருக்கேன் பேரண்டிங்கா இல்லை கரியரா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்தப்ப பேரண்டிங்கை சூஸ் பண்ண அலித்தகுமாரியோடைய பேரண்டிங் ஸ்டைல் பத்தி எனக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் ஏன்னா அதை அந்த முடிவு எடுக்கிறதுக்கு ரொம்ப வந்து நீங்க யோசிச்சிருப்பீங்கல்ல அவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷன் எடுக்கிறப்ப ஏன்னா நீங்கள் வந்து அவ்வளோ கேரக்டர்ஸ் பண்ணிட்டீங்க தேடி வருது இதை வந்து நீங்கள் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பட் அதுக்கு ஸ்ட்ரிக்டாக நோ சொல்கிறதுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராங் டிசிஷன் எடுத்துருக்கீங்களா ஸோ ஆமாம் நான் மறுபடியும் ரீஎன்ட்ரி ஆன படம் வந்து முறியடின்னு ஒரு படம் சத்யராஜ் சாரோட பாலச்சந்திர சார் தான் நான் கூப்பிட்டு கொடுக்குறாரு அப்போ வந்து மேக்னா வந்து குட்டி எல்கேஜி போயிட்டுருக்கு யூகேஜி போகிறாங்க பெரிய வந்து எயித் ஸ்டாண்டர்டு So, um... அதுவரை எப்பவுமே கார்ல நான் தான் பிக்கப் பண்ணிட்டு கொண்டு போய் விட்டுட்டு மறுபடியும் பதினொன்றரை மணிக்கு மேகனா கூப்பிட்டு வரும் அப்படிதான் தான் லைஃப் ஸ்டைலே நம்மளுக்கு இருந்தது சரி இப்போதைக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க வந்து நான் கூட்டிகிட்டு வந்து மேகனா நான் வச்சுக்கிறேன் மத்தியானம் வந்து டியூஷன் பக்கத்துலேயே அவன் டியூஷனுக்கு எல்லாம் அவங்க அவளோட கிளாஸ்மேட்ஸ்லாம் இருக்காங்க அவங்கள தான் நாங்களே கூப்பிட்டு போயிட்டு கரெக்டாக ஒன்று எட்டு மணிக்கு கொண்டாந்து வீட்டில் விட்டுறோம் வீட்டில் ஒரு அக்கா இருந்தாங்க பார்த்துக்கிறதுக்கு ஸோ எட்டு மணி கொண்டாந்து வீட்டில் விட்டுருவாங்க ஸோ டின்னர் சாப்பிட்டு பசங்க இருப்பாங்க நான் காலையில் ஆறு மணி ஃப்ளைட்டுக்கு போவேன் டைம் டு ஃப்ளைட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து ஷூட்டிங் அட்டன் பண்ணுவேன் மறுபடியும் எயிட் ஓ கிளாக் ஃப்ளைட் இருக்கும் அதை பிடிச்சி நைன் ஓ கிளாக் சென்னைக்கு வருவேன் சென்னைக்கு வந்துட்டு பசங்களோட இருந்துட்டு மறுநாள் காலையில் அவங்களுக்கு என்ன வேண்டும் செஞ்சு வச்சுட்டு மறுநாள் காலையில் மறுபடியும் ஆறு மணி ஃப்ளைட் ஏறி அப்படி தான் நான் மூணு நாலு நாள் அப்படி தான் பண்ணேன் அஞ்சு நாள் அந்த படம் பண்ணும்போது அப்படி தான் பண்ணேன் அப்போவும் என் மனசு ஒப்பலை சரி யார் வீட்லேயே போய் என் பொண்ணு இருந்து தங்கிட்டு வருதே அப்படின்னு அவங்க எவ்வளோ எனக்கு சப்போர்ட் செய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பட் இருந்தாலும் என் மனசு ஒப்பலை இதுவா அதுவான்னு கேட்கும்போது அது எப்போ வேணா எனக்கு வரும் நடிப்பு தொழில்ன்றது நான் எப்போ வேணால் சூஸ் பண்ணிக்கலாம் எண்பது வயசு ஆனால் நடிக்க வரேன்னா என்று ஆனால் பசங்களுக்கு நான் இப்போ கூட இல்லைன்னா அந்த இடத்த வந்து யாராலுமே ஃபில் பண்ண முடியாதுன்னு தோணுச்சு அதுவும் என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நான் வளர்க்குறேன்னு சொல்லி தான் குழந்தை பெற்றுக்கிட்டேன் ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிலேருந்து நான் போகக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தேன் அதனால் எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியமாகப்பட்டது என் வாழ்க்கையில் என்னடா இப்படி ஆயிடுச்சு என்னும்போது நான் கூட இருக்க மம்மின்னு ஒரு ஒரு கை வந்து நம்மளை பிடிக்கிறதுன்றது வந்து சாதாரணமான விஷயங்கள் கிடையாது நினச்சிருந்தா அவங்க அந்த கையை விட்டு போயிருக்கலாம் பட் அவளுக்கு வந்து எங்கள் அம்மா கூட நான் இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணி என்னை பிடிச்ச அந்த கை வந்து நான் விடக்கூடாதுன்னு டிசைட் பண்ணேன் பேரண்டிங் நீங்கள் கேட்டிங்களே அது எனக்கு ரொம்ப முக்கியமாகப்பட்டது ஆயிரம் பேரை வச்சு நான் வேலை வாங்கியிருக்கலாம் ஏலக்காரங்களை இருக்கலாம் ட்ரைவர் கூட அனுப்பிச்சிருக்கலாம் எல்லாமே பண்ணியிருக்கலாம் ஆனால் என் நான் தான் வாழ்க்கைன்னு என் பொண்ணு வரும்போது என் பொண்ணு தான் வாழ்க்கைன்னு நான் டிசைட் பண்ணேன் அது அவங்கள வந்து அப்படியே ட்ராவல் பண்ணாத மூணு பேருமே நல்லா சுற்றுவோம் நிறைய வெளிநாட்டுக்கு போவோம் ஜாலியாக இருப்போம் நிறைய போவோம் எல்லாம் போவோம் பெரியவளோன்னு சின்னவ்ளோ நல்லா சண்டை போட்டு பாருங்க நடுவில் என்ன வேற பயங்கரமாக கலவைப்பாளுங்க நம்ம பட்லர் இங்கிலீஷை கேட்டு செம்மா கலாய் கலாய்ப்பாளுங்க அது ஒரு பாண்ட் அந்த தான் என்ன எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாகவும் எவ்வளோ போல்டாகவும் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாகவும் எவ்வளோ ஹாப்பியாகவும் இருக்க வைக்குது ஓகே இன்னும் ரெண்டு முக்கியமான படங்கள் பற்றின விஷயங்கள் வந்து கண்டிப்பாக பேசணும்னு நினைக்கிறேன் பர்டிகுலராக வந்து புலன் விசாரணை படம் ஸோ அதில் வந்து உங்களுடைய கேரக்டரை வந்து பார்த்தீங்கன்னா கஸ்தூரின்னு ஒரு ரோல் வந்து பண்ணியிருக்கிறீங்க ஸோ அந்த இது எப்படி அமௌண்ட் ஆமாம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஃபோன் பண்ணிட்டு பி சார் அம்மா கிரேஷன்ஸ் டி சார் அவர் தான் அவங்க கூப்பிட்டுருந்தாங்க கூப்பிட்டுட்டு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நவச்சந்தாவில் தான் ஷூட்டு சிந்து எனக்கு ஏற்கனவே தெரியும் அவங்க அந்த ஃபேமிலியில் இருக்கிறதுனால ஐ நோ சிந்து அந்த படம் போய் பண்ணோம் பண்ணிவிட்டு ரெண்டாவது ஷெடியூல்னு வந்துச்சு ரெண்டாவது ஷெடியூலில் வந்து ஒரு செவத்தில் வந்து என்னை வச்சு மூடுற மாதிரி அள்ளு கலந்துருச்சு எனக்கு உங்களுக்கு தெரியும் ஆர்கே செல்லமணி சார் எப்படி எடுப்பாருன்னு சொல்லிட்டு அதில் வேறு மழை இது நான் இது அது அதே மாதிரி அந்த இது மாதிரி வச்சு என்னை வச்சிட்டாங்க உள்ள நிக்க வச்சுட்டாங்க போட்டு சொல்றாங்க அனந்தராஜ்ட்டு பண்ணி மூஞ்சில அடி போடுவாங்க மூஞ்சில அப்படின்ற யாரு நம்ம கேட்க போறாங்க அப்புறம் அனந்தராஜ் சார் தான் சரி இருப்பா பயப்படாது சரி மூஞ்சி நான் மண்ணாயிடும் சார் மூச்சு வராது சார் அப்படிங்கிறேன் நல்லா பயப்படாத மூஞ்சினா மண்ணாகாமல் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு பாலித்தீன் பேப்பர் ஒயிட் ஷீட் எடுத்து அதுல மண்ணு மாதிரி தட்டி சரி நான் இப்படி அடிக்கிறேன் ஓகேவா நான் பண்ண மாட்டேன்ட்டேன் நான் பண்ண மாட்டேன் நான் பண்ண மாட்டேன் மூஞ்சி இதாகிடும் அதாயிடும் மூக்குள்ள மண்ணு போயிடும்னு ஒரே கலாட்ட நான் இப்படிலாம் பண்ணால் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு அனந்தராஜ் சார் வந்து அந்த பேப்பர்ல வச்சு மூஞ்சி அடித்து அப்படியே பூசுற மாதிரி உண்மையிலே பூசிட்டாங்கப்பா பார்த்தாங்க அது ஒரு சம படம் நடிச்சதில்ல ஆனால் பாருங்க ஒவ்வொரு இதுலேயுமே உங்களை வச்சு செய்யற மாதிரியான அமைஞ்சிருக்கேன் அதனால நீங்களும் வந்து எவ்வளவோ பொண்ணு கட்டி போராடி இருக்கிறீங்க ஆனா வந்து கடைசியில் கன்வின்ஸ் பண்ணி உங்களை அது வந்து அது எனக்கு தான் பண்ணிட்டேன் அதாவது பிடிக்காமன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் பண்ணியிருக்க மாட்டேன் அதுல நம்ம ஆளுங்களுக்கு தெரியும் ஏதாவது ஒரு டெக்னிக் ஒண்ணு வச்சிருப்பாங்க இல்லை உண்மையா சொல்றது செவுத்துல முக்கிய எடுக்கிற ஆளுங்களும் நம்ம ஆளுங்க தான் அந்த மாதிரி எல்லாம் சொல்லும்போது பாதுகாப்பா எப்படி இருக்கணுமோ அப்படியே என்ன நான் சேஃப் பண்ணிக்கணும் அந்த டைம்ல எல்லாம் ஆனந்தராஜ் சார் பார்த்தாலே வந்து பயமா இருக்கும் ஏன்னா வந்து எல்லா படங்கள்லையுமே அல்மோஸ்ட் அவர்தான் வில்லன்னு அவரு வரும் அதுவும் ஒரு மொட்டையடிச்சு ஒரு கெட்டப்ல அவர் வந்தாலே ஆஹ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனா ரொம்ப கூட நீங்க எல்லாம் ஒர்க் பண்ணீங்கல்ல ரொம்ப நல்லா வருங்க ஆமா ஆனந்த் சார் ஆனந்தராஜ் சார் வந்து பயங்கர வில்லன் ஆ ஊ அப்படிலாம் சொல்லுவாங்களே வெரி ஸ்வீட் சாருக்கு அப்போ தான் கல்யாணம் ஆக போகுது அந்த அவங்களோட மேம் டாக்டர் அவங்க ஓ ஆமாம் அப்போ அப்போ சொல்லிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி கல்யாணம் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வெரி ஸ்வீட்

ரெண்டு மூணு இடங்கள் வந்து அதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு ப்ளஸ் நடிகர் சங்கத்தில் வந்து அவர் வந்து எடுத்து நடத்தி அதுக்கப்புறம் அது உங்கள் கையால் வந்து உங்களோட டீம் கையில் வந்து ஒப்படைச்சிருக்காரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ளே கனெக்ட் ஆகிருக்கு ஸோ விஜயகாந்த் சார் விஜயகாந்த் சார் வந்து புலன் விசாரணை அப்போது எங்களுக்கு அவ்வளோவா காம்பினேஷன்லாம் வரல பட் நான் அவர் இருக்க நான் ஷூட் அப்போ அவரை இருந்து பார்த்துருக்கேன் நான் ஃபஸ்ட்டு என்ட்ரி அப்படி போகும்போது இந்த மாதிரி லலிதா வந்திருக்காங்க லலிதா குமாரி வந்திருக்காங்க ஆமாம் 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 அம்மா அப்படி இருக்காங்க அப்படின்னாரு எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் அப்போது எங்கள் எனக்கு அப்போலாம் எங்கள் அப்பாவோட பெருமையும் அருமையும் எனக்கு ரொம்ப தெரிய ஆரம்பிச்சது ரஜிகாந்த் சார் விஜயகாந்த் சார் அவங்க கொடுக்குற மரியாதை ஆனந்தம் பொண்ணுப்பா இது அம்மா நல்லா இருக்காங்களா அம்மா நல்லா பார்த்துக்கோம்பா அவ்வளோதான் அவ்வளோதான் பேச்சுவார்த்தி அதுக்கப்புறம் ஒரு பொ அவ்வளோதான் இருக்கும் பட் எங்கள் அப்பாவுக்கு கொடுக்குற மரியாதை அது அவரோட பொண்ணு அதுக்கும் கொடுக்கணுன்றதுக்கு ஒரு மனசு வேணும் இல்லை அது விஜயகாந்த் சார் ரொம்ப ரொம்ப என்ன எப்படி சொல்கிறது மரியாதைக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்ட்க்கு எப்படி மரியாதை கொடுக்கணுன்றது விஜயகாந்த் சார் பார்த்துக்கலாம் ஓகே ஓகே முக்கியமான இன்னொரு படம் நீங்களும் ஹீரோ தான் நெல்நல் ரவி நடிச்சிருக்கிற படம் அதில் சில்க் சுமேதாவுக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு சூப்பரான காம்பினேஷன் இருக்கும் அந்த சீனை வந்து நான் ரிப்பீட்டடாக திரும்பி ரெண்டு மூணு டைம் வந்து பார்த்தேன் அவங்க ஒரு ஹீரோயினாக அந்த படத்தில் வந்து வடுவாங்க அப்போ நீங்கள் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு ஒவ்வொரு டைமும் ஆ அப்படின்னு பயங்கரமாக வேந்து பார்ப்பீங்க ஒரு கட்டத்தில் வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து உங்களை கூப்பிட்டு உள்ளே போய் அவங்க சேஞ்ச் பண்ணி பாரு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டால் நீயும் ஹீரோயின் மாதிரியே இருக்க அப்படின்றப்ப நீங்கள் அப்படியே பயங்கரமாக உங்களுக்கு ஒரு இமேஜினேஷனில் போய் நீங்கள் ஒரு டூயட்டுக்கெலாம் போவீங்க ஆமாம் ஸோ அந்த சில்க் சுமேதாவுக்கும் உங்களுக்குமான அந்த நட்பு சிலுக்கா வந்து பார்த்தீங்கன்னா சாந்திகாவோட ஃப்ரெண்டு சாந்திகா வந்து சிலுக்கா பெரிய ஸ்டாராக இருந்தாங்க அப்போ அக்கா வந்து என்ட்ரி ஆகுறாங்க அவங்க ரெண்டு பேரும் நிறைய படம் பண்ணியிருக்காங்க எங்க அக்கா வந்து எப்பவுமே ஸ்மிதா அக்காவை பத்தி ரொம்ப நல்லா சொல்லுவாங்க அது ரொம்ப நல்ல பொண்ணுடி அது ரொம்ப நல்லா பேசினாங்கடி நம்ம நினைச்ச எல்லாம் இல்ல ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போயிட்டு வந்தோன்னே அக்கா சொன்னேன் நம்ம நினைச்ச மாதிரிலாம் இல்லடி ரொம்ப ஸ்வீட் அது ரொம்ப நல்லா பேசினாங்க ரொம்ப மரியாதை கொடுத்தாங்க மரியாதை கொடுத்து தான் பேசுறாங்க கொஞ்சி கொஞ்சி பேசுறாங்க வேற ரொம்ப நல்ல பொண்ணு இல்லாதா அப்படின்னு சொல்லி எப்போ ஷூட்டிங் போயிட்டு வந்தாலும் அதை பத்தி என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க ஸ்மிதா அக்காவுக்கு வந்து நாங்க போனவனே சாந்தி அக்கா தங்கச்சி பண்றாங்கன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா வந்தவண்ண வந்து வந்து அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கம்மா எப்படி இருக்க சாந்திக்கா எப்படி இருக்காங்க ஷூட்டிங்கில் இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஒன் வீக் அந்த ஊரில் இருந்தோம் சாப்பிடும்போது வந்து சாப்பிட்டேன்னு கேட்கறது பழம் போது பழம் கொடுக்குறது ஜூஸ் கொடுக்கறது ஒரு தனியாக என்னை பார்த்துக்கிட்டாங்க ஏன்னா நான் சாந்தியோட தங்கச்சி என் தங்கச்சி மாதிரி நீ வா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அந்த சீன் சொல்றீங்க இல்லையா அப்பவே அக்கா வந்து நான் பண்ற சொல்லி அவங்களே தான் எல்லாத்தையும் தான் எனக்கு மை வரைஞ்சு விட்டது அவங்களே எது பண்ணது ரொம்ப பர்சனலா இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணாங்க அந்த சீன் எல்லாம் அக்காவோட ரிலேட் பண்ணதுனால எனக்கு நீ ஒரு தங்கச்சி தாண்டி அப்படின்னு இப்ப மொத்தாலும் என் தங்கச்சி வாரிங்களா தான் இங்க வந்து உக்காரு பழசாப்பிட்டியா இது பண்ணியா அப்படின்னு ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாங்க ரொம்ப நேரம் எல்லாம் பேச மாட்டாங்க ஆனா காலையில் வந்தவொடனே பேசுவாங்க அப்புறம் சாப்பிடும்போது சாப்பிட்டேன்னு கேட்பாங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் பேசுவாங்க அந்த மாதிரி ஆனால் எல்லாரோடையும் என்கிட்ட ரொம்ப அதிகமாக பேசிகிட்டு இருந்தாங்க ஓகே வெரி ஸ்வீட் அக்கா வெரி ஸ்வீட் அதாவது பந்தாலாம் கிடையாது என் எதிர்க்க யாரும் பந்தா பண்ணி நான் பார்த்ததில்லை பட் சொல்லுவாங்க எந்த ஆர்டிஸ்டையும் நான் பார்த்ததில்லை பிகாஸ் நாங்கள் அந்த அந்த பரம்பரையிலேருந்து வந்ததுனால கூட இருக்கலாம் அக்கா வந்து வெரி வெளி அப்ப பாக்குறதுக்கு அவங்க வந்து ரொம்ப டெரரா அந்த மாதிரிலாம் இருப்பாங்க பட் ரொம்ப குழந்தை மனசு அவங்களுக்கு ரொம்ப குழந்தை மனசு பேச்சிலும் சரி பழகுற விதத்துலயும் சரி ரொம்ப குழந்தை இப்போ பாத்தீங்களா ரீசெண்ட் டேஸ் இப்போ வரைக்கும் சோஷியல் மீடியா சில்க்ஸ் மீதம் வந்து குண்டாடி தீர்த்துக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு நாளும் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்க பேசப்பட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த விஷயங்கள்லாம் எல்லாம் நீங்க பாக்குறீங்களா ஆமா நான் பாக்குறேன் அக்காவோட சாவுக்கு போகாதது எனக்கு மிகப்பெரிய வருத்தம் ஏன்னா அப்போ நான் குழந்த பிறந்திருந்தது அதனால் நான் போகல எங்கள் வீட்டில் வந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அக்கா வந்து பிரசாத் அந்த இது பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு ரொம்ப அது அது எனக்கு இன்னும் வந்து ஒரு சே நம்ம போயிருக்கலாமே அக்காவை பார்க்குறதுக்கு ஏன்னா சாந்திக்கு அங்கே இருந்தா அவள் எனக்கு சொன்னா ஏடி போய் பார்க்கறியானன்னு இல்லை சாந்தி என்னால் போக முடியாது இந்த மாதிரி அப்படின்ட்டு என்னடி பண்ணுறதுன்னு தெரியல என்ன ஏன்னா உண்மையாக போய் எங்களுக்கு அந்த அரசல் புரட்சலாக வரும்போது தெரியல அது ஒரு வருத்தம் இருக்குது சாரி சொல்லிக்கிறேன் சுமிதாக்கா கிட்டே நான் வந்து அவங்களை முடியல அந்த என்னால அக்கா கிட்ட கடைசி வழி அனுப்பும் போது நான் இல்லை கிட்டத்தட்ட மனதில் உறுதி வேண்டும் ஆரம்பிச்சு எங்கெங்கேயோ என்னென்ன விஷயங்களோ பேசி கிட்டத்தட்ட எனக்கே வந்து உங்க கூட சேர்ந்து ஒரு ஒரு நஸ்டாலஜிக் மெமரிக்குள்ளே போன மாதிரி தான் எனக்கு இருக்குது ஏன்னா நீங்கள் பேச பேச தான் எனக்கு ஒவ்வொரு விஷயங்களும் வந்து புதுசாக இருக்குது இப்படிலாம் நடந்திருக்கா இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் ஸோ பர்டிகுலராக வந்து எங்களுக்கு வந்து இவ்வளோ மெமரிஸை வந்து இவ்வளோ நேரம் எங்கே வச்சிருந்தீங்கன்னு தெரியல பட் அந்த எல்லா மெமரிஸையும் வந்து எங்களுக்கு கொடுத்ததுக்கு வந்து நான் உங்களுக்கு நிச்சயமாக வந்து நன்றி சொல்லணும் தேங்க்யூட் யூ ஆர் ஹேண்ட்லிங் த ஷோ ரொம்ப அழகாக கொண்டு போகிறீங்க ரியலி ரியலி தேங்க்யூ டு யூ ஏன்னா இதை பற்றிலாம் யாரும் கேட்கவே மாட்டாங்க ஏதோ பற்றி கேட்பாங்களே தவிர இது இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்டிஸ்டையும் இருக்குது ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்கிட்டையும் நீங்கள் நடிக்க நான் ஒரு என்னுடைய அஞ்சு ஏழு வருஷம் ட்ராவலில் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் நம்ம தான் ஒவ்வொரு படத்துக்கும் கேட்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒவ்வொன்றா ஞாபகம் வருது நானே மறந்து போன விஷயங்கள் நீங்கள் கேட்க கேட்க அது வந்து எனக்கு ஒரு அச போடுது எனக்கு நான் இவ்வளோ மெமரி இருந்திருக்கல இப்படி இருந்திருக்கல இவ்வளோ ஜாலியாக இருந்திருக்கோம்ல சரண்யா பொன்வனன் கூட ஒரு படம் பண்ணேன் அந்த படம் பார்த்தீங்கன்னா நானும் சரண்யாவும் ஒரு குளத்துல கேட்டு நிற்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும் அந்த இதில் வந்து பேசிக்கிட்டே இருப்போம் சரண்யாவும் நானும் இருப்போம் என் மேல வந்து அப்போ எவ்வளோ சொல்ல வரேன் என் மேலே வந்து ஒரு புழு இருந்துச்சு புழு மாதிரி பள்ளி புழ இருக்கும்ல அந்த சரண் பார்த்துட்டு ஏய் இப்போ புழு முக்கியதுன்னு ஓ நல்ல ஆரம்பிச்சிட்டே பயங்கரமா அழிச்சு இதுக்கெல்லாம் இப்போ அடி முன்னாடி இவ்வளோ விடியா இருக்கேன்னு சொல்லி அதை எடுத்து தட்டி விட்டு சரண் அந்த மாதிரி நீங்கள் கேட்கும்போது எனக்கு அவ்வளோ மெமரிஸ் வருது நான் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஃபாதர் ஸ்வீட் மெமரிஸ் மறுபடியும் ஏனெனவுக்கு கொண்டு வந்ததுக்கு ஓகே ஃபைனலா ஒரே ஒரு விஷயத்த வந்து பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன் ஏ அப்படின்னா இது வந்து எனக்கு யாருமே வந்து டீம்ல கூட சொல்லலை இந்த இதுல உங்களை பார்த்தோட எனக்கு வந்து அப்படியே அப்பா வந்து ஒரு உட்காந்து கையில வந்து வாசிச்சுட்டு பாடுவார் பாத்தீங்களா அந்த பாட்டை வந்து நீங்க ரெண்டு லைன் வந்து அப்படியே இந்த இதுல உட்காந்து பாருந்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தோணுது பாருங்களேன் ஒரு அழகான ரம்யமான ஒரு இடம் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வாத்து பாருங்க அந்த சைடு புத்தர் இருக்காரு யார் கேக்கறது நான் கேட்கிறேன் ரெண்டே ரெண்டு வார்த்தை அப்படியே பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தார் காணாத கண்களை காண வந்தார் பேசாத மொழியெல்லாம் பேச வந்தார் பெண் பாவை நெஞ்சிலே ஆட வந்தார் சூப்பர் சூப்பர் தேங்க்யூ அண்ட் ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு இந்த டே வந்து ஆக்கி கொடுத்ததுக்கு தேங்க்யூ தேங்க்யூ மச் நானும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் டே ஆக்சுவலி தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க் யூ தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை உணவு பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும்